हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। इन्नैक्की नम्म चैनल्ल पोरी वच्चु ओरु सूपरान रेसिपी पाक्क पोरोंग। ओरु स्वीट तांग पाक्क पोरोम। इंद डिश सेय्यिरदुक्कु अडुप्पु पक्कम पोग तेवैल्ल, ईसिया सेय्यक्कूडिय इंद डिश एप्पडि सेय्यिरदुन्नु वीडियोल पाक्कलाम। अदुक्कु मुदल्ल ओरु मिक्सि जार्ल ओरु 10-15 बादाम पर्प्पु एडुत्तुक्कलाम। அதுக்கப்புறமேட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இல்லைன்னா நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பொரி நமத்து போயிருந்துச்சுன்னா கடாயில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுங்கள். நல்லா நைஸாக பவுடர் ஆயிருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை தனியாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், இதையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இப்போ அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் நம்ம பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கூட 1/2 கப் அளவுக்கு பால் ஆட எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது ரெண்டையுமே சேர்த்து நல்லா விப் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு கண்டென்சர் மில்க் டேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பாலாட சர்க்கரை கூட நல்லா கரையணும். பாருங்கள், நல்லா ஒரு பட்டர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு 1-5 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல நட்ஸு, அதை சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ ஏலக்காய் தூளும் இந்த நட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல பொரி, அதை சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக கரெக்டாக இருக்கும் இதுவே, இல்லைன்னா நீங்கள் லைட்டாக பால் தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த விஸ்க் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். பிசையும் போது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் நெய் தடவி வச்சுருக்கிறேன், அதில் இதை நம்ம செட் பண்ணி எடுக்கலாம். செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம மோல்டில் இருந்து அன்மோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் உங்கள் தீபாவளி ஸ்வீட் லிஸ்ட்டில் இந்த ரெசிபியையும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.